ஸ்குட் கேம். ஸோ இந்த கேம் இந்த சீரீஸோட பேர் கேட்டோடனே உங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கேரக்டர் எல்லாரோட கேரக்டர்ஸும் உங்கள் மைண்டில் வரும், அங்கே விளையாடுற கேம்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண இந்த ஸ்குவிட் கேம் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா இந்த கே பாப்ஸ் அண்ட் கே ட்ராமாஸ் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர்னால லவ்வபுளாக வந்து ரொம்பவே பிடிச்சி நிறைய பேர் வந்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஆகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹிட்டு கொடுத்த விட வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இம்பாக்டே வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து அதை ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகியுமே வந்து நம்மளோட மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு இடம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து நம்ம சொல்லலாம் எக்கச்சக்கமாக வந்து இந்த மாதிரி ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறது. பட் இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நமக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்னா, இந்த ஸ்குவிட் கேம்க்கான ஒரிஜினல் நேம் வந்து ஸ்குவிட் கேமே கிடையாது. ஷாக்காரங்களா, உண்மையில் தாங்க. இந்த ஸ்குவிட் கேம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறப்ப அவங்க வந்து வச்ச பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்ட் 6 தான். ஸோ இந்த ரவுண்ட் 6 தான் வந்து லேட்டராக வந்து ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற வந்து ரீசெண்டாக எழுதி ரீசெண்டாக எடுத்த படமாக லைக் வந்து சீரீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறது வந்து ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா ஹாங். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 2008 2009 வந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ அந்த 6 மந்த்ஸ் கேப்பில் வந்து எவ்வளோ ஸ்கிரிப்ட் இப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 எபிசோடு மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த 2 எபிசோடுக்கான ஸ்கிரிப்ட் மட்டுமே வந்து இவருக்கு வந்து 6 மந்த்ஸ் கிட்டே எடுத்துச்சான் எழுதி முடிக்கிறதுக்கு. பட் இதுக்கப்புறம் வந்து லைக் வந்து 2008 2009 நம்ம படம் வந்து அப்போயே பார்த்துருக்கோமே, இப்போயே ரிலீஸ் ஆச்சு சீரியஸாக வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து யாருமே வந்து அந்த ஆத்தரோட இந்த ஸ்குவிட் கேம் கான்செப்ட்க்கு வந்து யாருமே வந்து ஃபண்ட் பண்ணலையா, இந்த வந்து ஒரு மூவியாவோ இல்லை வந்து ஒரு சீரீஸாகவோ எடுக்கிறதுக்கு வந்து யாருமே வந்து ஃபண்டிங் வந்து பண்ணல. லேட்டராக வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து ஒரு 12 வருஷம் கழித்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்தனால மட்டும்தான் வந்து ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்கவே முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கிற இந்த சீரீஸ் வந்து ஏன் அப்போ வந்து எடுக்கலை, லைக் வந்து ஒரு 2008 2009 இந்த டயத்தில் வந்து ஏன் யாருமே வந்து ஃபன் பண்ணல அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்காரு ஆத்தர் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடியோ டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த ஒரு ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் உள்ள சீரீஸ் வந்து ரொம்பவே வைலண்ட்டாகவும் ரொம்பவே வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கிற மாதிரி இருக்கனால வந்து மக்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு தான் வந்து இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற வந்து இந்த 12 வருஷம் கேப்பில் வந்து எடுக்க முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ கேட்குறப்ப ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 12 வருஷம் கழிச்சு வந்து நிறைய பேர் லைக் வந்து மக்களுக்குள்ள வந்து நிறையவே மாற்றங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த க்ரைம் த்ரில்லரு இந்த மாதிரி வந்து ஒரு ஹாரர்ஃபிக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மூவிஸ் சீரீஸ்லாம் வந்து நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கையில் எடுத்தனால இந்த ஒரு சீரீஸ் வந்து இந்த ஒரு பிரமாதமான ஒரு சீரீஸ் வந்து நம்மளால் வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஸ்குவிட் கேமோட ஆத்தர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் வேறு என்ன ஃபேக்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறது வந்து சீரீஸே கிடையாது. என்ன சொல்கிறீங்க, நம்ம சீரீஸ் தானே பார்த்தோம் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஆத்தர் வந்து எடுத்தப்போ வந்து என்ன மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காருன்னா, இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூவியாக வந்து தான் எடுக்கணும், மூவியாக மாதிரி தான் வந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. பட் லேட்டராக தான் வந்து இது வந்து ஒரு சீரீஸாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தர் ஹாங் அப்படிங்கிறவருக்கு வந்து எக்கச்சக்கமான படங்கள் வந்து ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு, டைரக்ஷனும் பண்ணி நிறைய ஹிட்ஸும் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற வந்து நீங்கள் சீரீஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்க தங்குற ஒரு இடம் இருக்கும், இந்த பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்கும்ல. ஸோ இந்த பெட்ஸில் தூங்குற இடம், ஸோ அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான டிராயிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிராயிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நெக்ஸ்ட் கேம் என்னங்கிறத அப்படிங்கிற வந்து க்ளூ வந்து நிறைய வந்து டிராயிங்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கேம் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு ஹால்லேயே வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் வந்து அந்த சுகர் கேண்டி கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த கொடை சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் எல்லாமே வந்து அங்கேயே வந்து பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சே வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மறக்க முடியாத ஒரு எபிசோட்னா ஃபஸ்ட் எபிசோடில் வர அந்த ஈரி அப்படிங்கிற ஒரு டால், ஒரு பெரிய ஒரு டால் வந்து நிற்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாரையும் வந்து கொள்ளும். ஸோ இந்த டால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டால் உண்மையிலே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலே இருக்குது. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
கொரியாவிலேருந்து லைக் சவுத் கொரியாவிலேருந்து நார்த் சைடு ஒரு 3 hours ட்ராவல் பண்ணோம்னா ஜின்சியோன் காண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து இந்த ரியல் டால் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து பாரோ லைக் வந்து கடன் வாங்கி படத்தை ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இந்த டாலுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காடாக வந்து செயல்படுமா, அங்கே இருக்கிற ஒரு ஹார்ஸ் கரேஜ் மியூசியமுக்கு வந்து ஒரு கார்டியன் மாதிரி வந்து இது வந்து செயல்படுமா, லைக் வந்து பாதுகாப்புக்கு வந்து இந்த டால் வந்து அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு இந்த சீரீஸில் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பர்சன் வந்து நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணிப்போம், ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக. ஸோ இவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரிஜினலாக வந்து இவர் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் தான். ஸோ இவரோட ஏஜ் வந்து 32 years old. ஸோ இவர் வந்து கொரியாவுக்கு வந்து 2010 வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாப்பில். ஸோ எதுக்காண்டி போனார்னா வந்து அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்கிறக்காண்டி போனார். இவர் வந்து இந்த படம் மட்டும் நடிக்கிற நிறையா சீரீஸ் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஃபைட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சீரீஸோட ஆத்தர் ஹுவாங் டாங் ஹியோங். ஸோ இவர் வந்து எப்படி இந்த ஸ்குட் கேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 சிம்பிளாக வந்து சொல்லியிருக்காரு. நான் சின்ன வயசில் விளாண்டு என்ஜாய் பண்ண கேம்ஸை எல்லாத்தையுமே வச்சு தான் வந்து இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து நான் டெவலப் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்குட் கேம் அப்படிங்கிற பற்றி ஒரு சீரீஸை பற்றி நான் ஃபேக்ட்ஸ் வந்து நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்க முடியாது லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்குட் கேமோட ஃபேன்ஸாக இருந்தாலும் மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நம்மளோட சேனல் அமேசிங் வெல்ஃபேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.